அயோக்கிய ராக்கள், செருப்பால் அடிச்சாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். மன்னிக்கணும், இந்த பொண்ணு அரைஞ்சது ஏமா நீயா? மன்னிக்கணும்,
ஏமா உண்மையிலேயே அவன் கை உன் மேல பட்டு. மன்னிக்கணும் சார். மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல இருக்க. சரி மன்னித்தோம் சார். நான் மேனேஜரை பார்க்கணும். எஸ் ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன். வணக்கம் சார். மேனேஜர் உடனே வணக்கம் போடுறிய. நீ உழைச்சுப்ப. என்ன விஷயம்? உடம்புல வலி இருந்தா வெளியே மறந்து போடலாம். உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற, அப்ப உள்ளதான் மறந்து போடணும். இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க? படக்கு படக்கம் குடி. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்ப போச்சுதான். வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பஸ்ல எழுத்து சீட்ல உட்காந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு, அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தா சொல்லடா. அடே என்னடே போடா கம்னாட்டி. கம்னாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிய. அடுத்த ஸ்டெப் பழிக்கு பழி. என்னடா சொல்ற? ரத்தத்துக்கு ரத்தம். கண்ணத்துல அடிச்ச அவள வாழ்க்கை பூரா உன்னை அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலைய வீசி நீ அவள மறக்கிற. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உணர்ச்சி வசப்படாதரா, மடக்குவோம். இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா? உழைச்சு மூணு ஏல விடல, அதுக்குள்ள இவ்வளவு பொய்யா? நான் ஒண்ணு திருத்தல, கடைக்காரன் தான் எழுதி கொடுத்தா. ஏன்டி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, இவன் செஞ்ச காரியத்துக்கு தூக்கி வச்சு முத்தம் தான் கொடுக்கணும். 3 ரூபாய்க்கு புளிய உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு 4 ரூபாய்னு பில்ல திருத்திட்டு வந்து என்கிட்ட காட்டுறான். இவன் எல்லாம் எங்க உருப்பிட போறான்? நாளைக்கு எவ்வளையாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு நான் இல்லன்னு சொல்லுவான். நான் ஒண்ணு பில்ல திருத்தலாமா? நீ வேணா வந்து கேளு. என்னடா மறுபடி பொய்யா சொல்ற? தாதா விட அவன. டேய் போட. ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுற? ஆம்பளைங்களுக்கு தான் கை நீளம், பொம்பளைங்களுக்கு வாய் மட்டும்தான் நீளம். நீ எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுறிய? போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடும்டி. என்னம்மா சில மாதிரி நினைக்கிற? ஆபீஸுக்கு போகலையா? இதோ கிளம்பிட்டேன்ப்பா. ஆமா, ஆபீஸ் எப்படி இருந்தது? 7-8 டியூப் லைட்டு, 10-15 ஃபேனு, 49 சேர்ல இருந்ததுப்பா. போம்மா, உன்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். சரி சரி, ஆபீஸுக்கு போகும்போது பீச்சங்காய் பக்கமா போய் பீச்சங்காய் பக்கமா வா. புரியலையா? கீப் லெஃப்ட். வெளியில எவனாவது கிண்டல் கிண்டல் பண்ணுனா வேட்டு செல்லப்பாவுடைய ஒரே பொண்ணுன்னு சொல்லு, அப்படி ஆடி போயிடுவானுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு சலாம் போட்டவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான். இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க. இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதான். சரி சரி, சீக்கிரம் கொடுமா, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. போயிட்டுறேன்ப்பா. பாத்தி அடி என் பொண்ண, பாத்தியா தொழில எவ்வளவு சின்சியரிட்டி. புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்த நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ஆரம்பிச்சிங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க? சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிஃபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பொண்ண பாத்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதான்மா, தள தளன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவடா பேசுவேன். வாத்தாக்காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள், அந்த தைரியத்துல தானா நீ பேசுற? அப்பா வாங்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா, இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தலகர் மாதிரி பேசுறீங்க, என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல. மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிரு தாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்ட எப்படி? அடே, என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருக்கீங்க போல் இருக்க. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துடும்ல. அப்பா அடியே, இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துடுச்சு, அப்புறம் ஆபத்து உனக்கு தான். உன் இஷ்டம். டே, உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா.
பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்தனைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் அறிஞ்சிருவீங்க? நான் உங்க மேல கை போடல இல்லையா? தப்பி தவறி இடுப்புல பட்டுச்சுன்னா தப்பு தண்டாவோட நடந்துடாத. என்னடா மச்சான், சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே நைனா கல்யாணத்துக்கு காசு ஏக்குறாரு போல இருக்கு. பிச்சுமோடா, அட போங்கடா. முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணம்ல போகுது. என்ன சார் இது? இந்த லெட்டர் கொடுத்து ஒன் பிளஸ் த்ரீ அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கே இப்படி குடுக்கறீங்க? பக்கத்துல வந்து குடுக்கறதானே? ஒரு பயம் தான். பயமா? ஆமா. நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கும் அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர என் கை உங்க இடுப்புல பட, ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா? டைம் இருக்கிற டைம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ன மாதிரி ஆட்களாலதாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார். கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏன்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய? உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிளந்து நிக்க போறாரு. வாரு சர்தா, சும்மா இருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிளந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பார்த்துட்டேனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய நடிகனே இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார், பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே, மீதியை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன். இப்ப ஆக்ட் பண்ணி காட்டட்டுமா? நெரிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க. யாண்ணா வேதனை தர டிக்கெட்ல நிக்கிற மாதிரி அண்ணன் போடாதீங்க, பிச்சை போடாதீங்கண்ணே. இங்க நம்ம கிட்ட 5-5 விசா வாங்குவான், 90 விசா சேர்ந்த உடனே வெஞ்சிரி கிட்டு போயிருவான். நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்னது? ஏய் நெரிக்காதீங்கடா டேய். என்னப்பா நேர சுவரோடி வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருவியா? அப்ப நாங்க நிக்கிறவங்கள மனசுனா தெரியலையா? ஏய் யாராவது யாராவது ஒன்றே அடி உயர்ந்தா இருக்கான். என்னப்பா பிறந்த உடனே நேர சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையே, சினிமா தேட்டர் தான் பிறந்தியா? என்னங்கடாவே, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஆயிப்போச்சா? டிக்கெட்டே ஆயிப்போச்சா? போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சுப்பா, போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சு. அண்ணன் கவனிச்சிங்களா? அண்ணன் கவனிச்சிங்களான்னு? அது என்னது, அது என்னது வேஷ்டி? வேஷ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பதில? ஐயோ, அது ஏன் வேட்டிதாப்பா? எடுத்து போடுங்கப்பா, ஏன் வேட்டிதான்? நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். இவன் என்ன விட்டு அடிக்கிறான், விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க? இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா போட்டதா? ஐயோ
வர வர இந்த ஆபீஸ்ல மேனர்ஸ் கிடையாது, ஒரு சின்சியாரிட்டி கிடையாது. உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணுவோம், வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு. வந்த உடனே எல்லாரும் சிரிப்பு நிறுத்திட்டாங்க. நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கிருக்க வேண்டாம். இல்ல, செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார். செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணு பெருசு இல்ல. தெரிஞ்சுக்க, இந்த பைரவன் சொன்னத தான் செய்வா, செய்யறத தான் சொல்வான். வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார். சார் நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார், நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மைதான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பாக்க இஷ்டம் இல்லாம இருந்தா நேத்தே பெங்களூர் போயிட்டா சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல அல்பம், அது போகட்டும் சார். உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க, இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுவேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளண்டா, தள்ளுங்க. சே விஷு, இது ஒரு கொசு. ஹலோ ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே. குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராக்கள் இருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்தே பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? ஷோ, மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட போல் இருக்க. ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன். கெட் அவுட். ஐ சே யூ கெட் அவுட். ஸ்டூபிட் இடியட் ஃபூல். ஏண்டா, ஏய், இன்னைக்கு ஏப்ரல் 1st தேதிடா,
ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கன்னாக்கா அதை போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீங்க முண்டா. டேய் ஒரு புத்திசாலியை ஏமாத்துன பரவாயில்ல, வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன், என்ன என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? பாசு எப்பவுமே அசடா இருக்க கூடாது. யார் யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட, நான் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன், எப்பவுமே எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்காரத்தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க, மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் குற்றத்தின் கடுமை கருதி எல்பிகோ 36-24-36 அப்ஜெக்ஷன் யுவரானர் எல்பிகோ லவர்ஸ் பேரண்ட்ஸ் கோர்ட் 36-24-36 இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ என் காதல் வீணை உன்னாலே ராகம் பாடும் அந்த ராகம் என் வாழ்வில் என்றும் கேட்கும் சுகராகமே என்றும் நிலையாகுமே கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ என் காதல் வீணை ராகம் என் வாழ்வில் என்றும் கேட்கும் சுகராகமே என்றும் நிலையாகுமே. சொந்தம் நானே என்று பார்வை சொல்லாதோ தேவன் கோயில் பூமாலை தீபம் ஏற்றும் பெண் பாவை நீ அல்லவோ வாசல் தேடி நானும் வந்தேன் மலர் சூடவே நான் வரம் கேட்கிறேன் காய்ந்தாலும் திங்கள் விண்ணில் தேய்ந்தாலும் மனம் தேயுமோ உண்மை அன்பு என்றும் தேயாது எதிர்காலமே என்றும் நமதாகுமே மீட்டிங் நடக்குது நீங்க அங்க வந்து சோடா பாட்டு வீசணும் எதுக்குண்ணா எதுக்கு வீசுவியோ ஏ வீசுவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது பணம் அதை கரெக்டா எண்ணி வச்சுட்டீங்கன்னா உன் தலைய வேணாலும் சிவி உன் கையில கொடுத்துடுற தம்பி ஏன் பயப்படுற என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன் அதுக்கு 8000 ரூபாய் செலவாகும் 8000 என்னங்க பளிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா 10000 தான் ஆகட்டுமே ஏய் இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்திமிர வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும் நான் சொல்றதுதான் என் ரேட்டு அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க அவங்கிட்ட 4000 கொடுத்துட்டு போ நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்கு நல்லது தம்பி அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்தின சோடா பாட்டில் உடையாது உன் மண்டை தான் உடையும் நான் போயிட்டு வர்றேங்க
ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற, வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற. சேப்ப என்னங்க உங்களை தானே கேக்குது சொல்லு. பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? கல்யாண விஷயமா இருந்தா பேச சொல்லு, வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு, அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஏண்டா கிண்டலா பண்ற? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடுறானா? நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், கடுப்பு ஏத்தாரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டதுல அர்த்தம் இல்ல. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் இடையில நாம இப்படி பேசுறது நியாயம் இல்ல. சீக்கிரமா வெத்தலை பாக்க மாத்தி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. என்னது மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தான் ரொம்ப அவசரமா இருக்கு. அதானே? ஆமாங்க ஐயா. நீங்களும் நாலு நாளைக்கு கிளப்பு கடையில சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் கஷ்டம் தெரியும். நான் 4 வருஷமா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. கட்டின பொண்டாட்டிய மகனோட விட்டுட்டு மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கிராமத்துல கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரியா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிக்கிட்டு நான் கருமாத்தூர் போக போறேன் ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா. மாப்பிளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்போ வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். மாத்திக்குவோம். பாட்டிலுக்கு 4 சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர். அவ சுத்துறதுல என்னடா இருக்கு? நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும். தம்பி வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மீட்டிங்ல சோடா பாட்டில் வீச வேணாம். வேண்டாமா? ஆமாங்க, அந்த மீட்டிங்ல நானே பேச போறேன். அடுத்த கட்சி மீட்டிங்ல நீ எப்படியா பேச போற? இப்ப நான் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன்ல. அந்த கட்சியில சேர்ந்து என்ன குழப்பற? நிஜம்தாங்க தம்பி, அந்த கட்சியில என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க. நான் என் மனச மாத்திக்கிட்டேன், நீங்களும் மாத்திக்கங்க, புடிசைய மாத்திருவோம். யோ, கட்சியை மாத்துறது உனக்கு வேணும்னா சாதாரணமா இருக்கலாம், ஆனா பணம் வாங்கின பிறகு முடிவை மாத்தணும்னா என்னால முடியாது. தம்பி இதுதான் உங்க முடிவா? 7 மணிக்கு வந்து பாரு. டேய் இந்த பாட்டில் நான் ரெடி பண்றேன். மீதி பணம் 4000 வாங்குறீங்களோ? பாதிய வாங்கின எனக்கு மீதிய வாங்க வழி தெரியும்டா பேட்டா. உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத. போயா போயாண்ணா. என்ன வாத்தியார, ஒரு காக்கா குருவியை கூட காணும், நாம தொழில் சுத்தமா வரப்போறோம்னு இவனுக்காக தெரிஞ்சு போச்சா? ஏண்டா மீட்டிங் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு சார். இன்னைக்கு மீட்டிங் இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. அதேற எல்லாம் உங்களுக்கு தீர மரியாதையில தான். சரி வந்துட்டோம், தொழில சுத்தமா செய்வோம். ஏண்டா அதேற தாகாலாம் எமகண்டெல்லாம் போயிடுச்சா? அமிர்த யோகமே நடக்குது, ஆரம்பிச்சிடலாம். சரி ஆரம்பிச்சு. டேய் எடுங்கடா பாட்டில. சரி வாத்தியார. புத்திமதி யாராவது ஒருத்தரால் தான் தர முடியும், அத நாளே தரலாம் வந்திருக்கேன். தம்பி கல்யாணங்கிறது பெரிய விஷயம், அது என்ன விஷயம்னு கால போக்கில நீயே தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் மாசம் 60 நாள் மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா என்னோட அனுபவத்தை சொல்றேன். நீங்க போய் வாங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? இல்லீங்க, இன்னைக்கு சாந்தி மூர்த்தி வர இருக்குல்ல, அத பத்தி நமக்கு என்ன கவலை? அது வாசம் நாளைக்கு ஆடி மாசம்ல ஆடி பிறந்துச்சுன்னா
புருஷனை பொண்டாட்டியும் பொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? நான் இல்லைங்க, பெரியவங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு ஹனிமூனா? அட போங்க. ஏண்டா வாசு, உங்க அப்பா உங்க அம்மாவை மதுரை கூட்டு போறதுக்கு ஏண்டா இப்படி பேயா அலையறாரு? தேங்க பழம் கொடுங்க. நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கா? என்னம்மா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய்ப்பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலங்காத்தால நூறுரூவா நோட்டுக்கு எவங்கிட்டமா சில்லற இருக்கும்? பாத்து கொடுங்க. பாத்து கொடுக்கறதாவது பாக்காம கொடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லறையா மாத்தி கொண்டாங்க கொண்டாங்க. நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கா? நூறு ரூபாய்க்கா? ஆஹா, டிக்கெட் வாங்கினாதா சில்லற? ராத்திரி சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன பண்ண முடியும்? வருத்தா திங்க முடியும் வச்சுக்கீங்க. அடிச்சா நம்பர் வரும், பணத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சரி, வேதம் வந்த போதும், ஒரு மூணு டிக்கெட் கொடுங்க. நூறு ரூபாய் சில்லறைக்கு ஆறு ரூபாய் கமிஷனா? சரி சரி, சில்லறை கொடு. நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நின்னு போயிடுமா? ஆமா, பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைஞ்சியாமே. பஸ்ல நடந்த தகராற பையன் என்கிட்ட சொல்லிவிட்டான்ல? அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லங்கறேன். ஓ மாமியா காரிய நான் எங்க வச்சு பாத்தேங்கற? பஸ்ல தான். ஆமா, அது வந்து அதாவது 1940 அடியே இங்க வாடிங்க. அம்மா, ஆமா உன்ன நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48. என்னங்க இது, 18 பார்த்தது? உன் வயசை கேக்கலடி, வருஷத்தை கேக்குறேன். 47 48. என்ன எழவோ? எழவு இல்லடி, 7 47. அப்பனா கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பைசா கிடையாது. ஆனாதான் 16 ரூபாய். ஏப்பா அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே, என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பய குறுக்க பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே வையறீங்க. அம்மாடி, பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்காந்தேனா எழுத்த மாதிரி உன் அத்தக்காரி கடைஞ்செடுத்த வெண்ண மாதிரி வெள்ள வெள்ளையர்னு உட்கார்ந்துருந்தா. யாராவ எரும செவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்ன தத்திங்கிறான்னு பார்த்தா காலு கடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்கினது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்போ எப்படிதாமா நேரங்காலம் தெரியாம மத்தக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா, அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல? ஒண்ணு சொல்லலையே. ஏன், ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா, புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமிச்சாங்கல்ல? ஓ அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா, உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போமா தாயே, போ. போச்சு, மருமகளும் விவசாயிட்டு இருக்கா. அம்மா ராதா, பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும், ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன
ஐயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்கானே. என்னங்க? வந்த உடனே மனைவி புருஷன் கால தொட்டு கும்பிடணும்னு இருக்கு. நீ என்ன வந்த உடனே உட்கார்ந்துட்டிய. ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு உட்காரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ, நிஜமாவா? ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒன்பதாவது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோபத்தை இடுப்புல வச்சுட்டான கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இரு, 40வது பக்கத்துல பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான், அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே, இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களே. ஏன் நை நைனு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ, இது பிணாயிலுங்க. இதையா குடிச்சீங்க? டேய் வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருடா. பிணாயில குடிச்சிட்டாருடா. ஓடி வாயண்டா, ஓடி வாயண்டா. டேய் வாசு, சீக்கிரம் வாயண்டா, சீக்கிரம் வாயண்டா. என்னாச்சு? என்னாச்சு? என்னங்க? ஐயோ, இதையா குடிச்சாரு? இது ரொம்ப ஆபத்தாச்சே. அப்பா ஜாகிரதையா பாத்துங்க, நான் போய் டாக்ஸி போட்டுறேன். பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் எப்படி இருக்கேன்? நீங்க கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு, எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாசு கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்க. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குழி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இருக்கு. ஒன்னா பாஸ் பண்ணோம், ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்ல. ஏன், நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெண்டு காலமா சம்பிரதாயங்கிறது. இத பாருங்க, ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க. ஒண்ணு இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுலதான் இருக்க போறேன், அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா. நீ ராதாவும் சின்னஞ்சரிசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேளேண்டா. அம்மா, Thank you.
லைசன்ஸுங்க, ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஆடி மாசம் எப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது. அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா சதிகார பசங்க. ஏண்டா 1982ல இருந்துகிட்டு 1892 மாதிரி பேசுற? ஃபார்மாலிட்டிஸ் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கணா? இப்படா நான் தூக்கி எறிஞ்ச என்னடா பண்றது? என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும்? பாசமான பேச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற? செல்ஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல. என்னடா பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கவலைப்படாதரா வாசு, ஒரு சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன். இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டி ரொம்ப பெருசு. என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? She is a famous film dancer சுலட்சணா. ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. ப்ரோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவேன், இவன் தான். ஓ, ஒன்னா படிச்சு ஒன்னா பாஸ் பண்ணி. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், ஆனா வாழ்க்கையில பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலை. பாலு, எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவ்வளவு எனக்கு பிடிக்கணும் சொல்றேன், இவ்வளவு கூட்டிட்டு வந்து இந்த கும்மாளம் அடிக்க சொல்றேன். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். மூஞ்சும் மொகரையும் என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி, பாயன் பீச்சு பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு? பாரு, பார்த்ததுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும், அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில் முடி முடி போட்டுமா? ஜாலி ஜாலி. எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ புதுப்பாத வாய் இப்படி. ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி விற்க கூடாது. என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைக்கு மேலே எனக்கு வெறுப்பு தான். என்ன கூடவா? சீ,
நீ ஒரு பொண்ணா? ஐயோ அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடி வெட்டுறாதீங்க. என்ன தொடாத, கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா. யோ நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. கொஞ்சம் மொகர கட்டே பாக்கவே சைக்கிள பாத்தி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். இத ஒன் பிளஸ் ஒன்னு அடிச்சு கொடுத்துட்டு இப்ப அடிச்சிடுறேன். என்ன ஏதாவது மேட்டர் உண்டா? ஒண்ணுமில்ல ராதா, கரெக்டா தப்பு இல்லாம டைப் அடிக்கிற. ஆனா ஆண்டா உன் தலையெழுத்த தப்பு தப்பா அடிச்சு வச்சுட்டான். என்ன சொல்றீங்க? விதின்னு ஒண்ணு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லுங்களேன் ராதா. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு நரகத்துல நிச்சயம் செய்துட்டாங்க போல இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா? ஏற்கனவே கசந்து போயிருக்கிற, இந்தா இந்த காபி சாப்பிட்டு. உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லிருக்கேன். என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க, நரகம் நீங்க, சொர்க்கம் நீங்க, ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே. ஒண்ணும் இல்லம்மா, சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியல, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இத பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும். சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பறீங்க? சொன்னா நீ நம்ப மாட்டே. ஏன்னா உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் உனக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுபாறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ராணி என்ன சொல்றீங்க? ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம், பாய் ஃபிரெண்ட் இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ, அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா, அவளுக்கும் உன் புருஷனுக்கும் ரொம்ப நல்ல கனெக்ஷன். அத நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா, நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. யாரு என்ன சொல்றீங்க? நோ நோ, இத நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாம இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டாம் பாரு. தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ நம்பாதம்மா. என்ன நீயா சந்தேகப்படுற? அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? ஆமா ராதா, சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவும் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்காதவன். நீ ஒண்ணுனா வேணும்னா ஆபீஸ்ல யார்ட்டாவது கேட்டுப்பாரு. எத்தனையோ பெண்கள் என்ன நீ ஒரு ஆம்பளையான்னு கூட கேட்டிருக்காங்க, ஆனா அதுக்காக நான் கவலையே படல. நான் ஒரு கார்ட் புள்ள ஆம்பளையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன போய் நீ சந்தேகப்படுறிய? ஏமாலாம் தப்பா நினைக்கிறிய? நான் உங்களை நம்பிடுங்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அயோக்கியதனை பண்ணிட்டீங்க. ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டான், நான் நம்ப மாட்டேன். ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டான். ஏய் கூட பிறந்ததுடா, ஏன் தெரியுமா? கடவுள் எப்பவுமே என் கூட வந்துட்டு இருக்கார். ஆமா வாய்க்கிழிய பேசுவேன், என்ன வம்பல மாட்டி விடுவேன். என்னடா சொல்ற? பின்ன என்னடா, படிதாண்டா பத்தினி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன போய் இந்த வம்பல மாட்டி விட்டுட்டியாடா? அன்னைக்கு நடந்த பார்ட்டி விட்டு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப சந்தேகப்படுற. ஏண்டா பத்து நிமிஷம் போறியா? வாய முடுற, அறிவு கட்டவன. ஒருத்தியோட வாழ்ந்து ஒருத்தியோட சாகணும் தான் ஆடி மாச கொடுமைக்கு ஆளானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. சரி படல விடு. ஆனா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாளேடா. அவ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். யோசிக்கிறத எனக்கு அறவழத்துக்கு முன்னாடி யோசிடா. ராதா வாங்க பாலு, வாங்க உட்காருங்க. ராதா வீட்டுல குப்பை இருந்தா அதை உடனே கூட்டிடணும், மனசுல சந்தேகம் வந்தா அதை உடனே வெளியே கூட்டிடணும். என்ன பாலு என்ன சொல்றீங்க? ராதா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைங்களை சந்தேகப்படலாம், ஆனா அந்த சீதையோட ஹஸ்பண்ட் ராமனையும் இந்த ராதாவோட ஹஸ்பண்ட் வாசுவியும் சந்தேகமே படக்கூடாது. ஓஹோ உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்ல வந்தீங்களா? இல்ல ராதா, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்றேன். ராதா அந்த பதிவிரத சீதைக்கு ஒரு ராம மாதிரி, உனக்கு ஒரு வாசு. வீணா அவனை போய் சந்தேகப்படுறியன்னுதான் எனக்கு வருத்தமா இருக்கு.
உன்னை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நடிகை சுலோச்சனாவோட அவனை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் ராங் கால்குலேஷன் ராதா. படத்துல அவன் ஒரு சீன் வந்தாலும் சரி, இவன் அந்த தியேட்டர் விட்டே வெளிப்படுவான் தெரியுமா? சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே போட்டு பதிச்சு பதிச்சு வச்சுக்கிறத விட வாயை திறந்து கேட்டுறது நல்லது இல்லைங்களா? கேட்கறது நல்லதா? வேணும்னா பேப்பர்ல எழுதி தர சொல்றேன். ராதா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கூட 4 வருஷம் தான் கேரண்டி தரும். ஆனா வாசுக்கு நான் ஆயுள் பூரா கேரண்டி தரேன். உண்மையை தான் சொல்றேன் ராதா, நிச்சயமா நீ அவன் நம்பலாம். விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்துவிடு கண்ணே. அன்பன் வாசு. நபா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்க சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா, இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. Vasu, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ண கூப்பிடுறிய, இது உனக்கே விரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். யோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். யோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம் சார்? என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். ஆடாடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஓ, ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. ஐ அம் சாரி. தம்பி, இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது. வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன், ஆனா இந்த 1 மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டியில அடிச்சாங்க. இத பாருங்க, பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்ல. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நேர ஆபீஸ் போறீங்க. சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாள் துரத்துறிய? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடிதான் விழும். அந்த பாதையிலே நான் தினம் இன்று பூதரிப்பேன். ஆவணியை
இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே. தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம நகப்ப விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ? சாபம் விடுறது இருக்கட்டும் சார், சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னை கூட பார்க்க முடியாது. 10 லட்சம் போயிருச்சே சார். எல்லாரும் தான் தப்பு பண்ற, ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியான தப்பு, 10 லட்சம் ரூபாய் தப்பு. கண்டதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கோச்சிட்டு போயிருக்கிற வாசுவோட பொண்டாட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னத்த சார் ஐடியா சொல்றது, அந்த அம்மா போனா கூட பரவாயில்ல, 10 லட்சம் போயிருச்சே. அந்த 10 லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் 20 கல்யாணம் பண்ணிருப்பேன் சார். காசுக்கு காசும் போய் கட்டின பொண்டாட்டி கைவிட்டு போயிட்டாரு. இத பாருங்க, காசு போனதோ பொண்டாட்டி போனதோ கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா நீங்களா இப்படி அறுக்குறீங்களே அதான் பெரிய கவலையா இருக்கு. எது போறியா? எங்கம்மா சொல்ற மாப்பிளையா? அப்படி அவரை பத்தி பேசக்கூட எனக்கு வெக்கமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷரை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. 4 பேருக்கு முன்னால பேச கூட வெக்கப்படுற அந்த பிள்ளையம்மா எப்படி நடந்துச்சு? ஊமைதான்ப்பா ஊரை கெடுக்கும். அந்த வாயில பூச்சி என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. ஐயோ 10 லட்சம் கேட்டாலே புள்ள இருக்குது. பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா. ஒரு நாள் தாமத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னா காலம் பூரா எங்கப்பா என்ன கண்கலங்காம வச்சு காப்பாத்த போறாரு? குடும்பம்னா 4 தான் இருக்கும், அதை நாம தான் அனுசரிச்சு போகணும். 4 அனுசரிச்சிருவேன்ப்பா. ஆனா என்ன விட வேற ஒருத்தி தான் பெருசுன்னு நினைக்கிறேன். அவரை அந்த 5வதுதான் என்னால அனுசரிக்க முடியல. அதுக்காக அவர் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாமா? நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சா அதுல குளிக்க நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாம கன்னியா வாழலாம், ஆனா கல்யாணமாகி கன்னியா வாழக்கூடாதுமா? இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைனா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க அவ பாட்டு பேசிக்கிட்டே போறா, நீங்க பாட்டு நின்னுகிட்டே இருக்கீங்களா? என்னடி பண்ண சொல்ற, அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை அவ பாடுறா, உனக்கு தெரிஞ்ச பாட்டை நீ பாடுற, உங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாதடி, எடுபடாது. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா? பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா? வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா? இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி 10 லட்சம் தான் தெரியுமா? அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில சமயம் அவனை நினைக்கிறப்போ கோவம் கோவமா வருது. அவன் பணத்தை மட்டும் இல்ல, அவனையும் நான் அனுபவிக்காம விட மாட்டேன். சொல்லிட்டே இல்ல, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு. லாட்டரியில 10 லட்சம் அடிச்சுட்டானா? நம்ம பாப்பாத்தியா? பேட்டா செருப்பால் அடிப்பான் நாய். 10 காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தினா? இப்போ ஊர் மெய்யற கழுத. இருக்கட்டும், கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர் மேயிறவ அரசி ஆயிட்டா? ஆயிட்டு போறாடா காலங்காத்தால், அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற? மாஸ்டர், கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடச்சி உடச்சி என்னத்தை சம்பாதிச்சான்? டெலிபோன் பில்லு கிட்ட கூட சில்லற சேரல. அதுக்காக என்னைய லாட்டரி சீட்டு வாங்க சொல்றியா? விழப்போற லாட்டரி விட்டு தெல்லுங்க, விழுந்துட்ட லாட்டரியில பங்கு சேர்ந்துக்குவோம். பயல்வான், அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும், ஆனா இது அரசாங்க காசு. மாஸ்டர், அவ கழட்டி வச்ச உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களாவோட போய் செட்டில் ஆயிரும். கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா, ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான். அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தாண்டா. பேட்ட புரோக்கர்ல ஜாக்கிர. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு ஒரு வாரம் ஆகலாம். பாப்பா, வாசுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா?
காப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசவு மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம், ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்கள மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே, அந்த வழியில வாசு நிச்சயமா மாத்துவேன். என்ன மிஸ்டர் வாசு, ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்க. நிலைமைய பாத்தீங்களா? சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சச்சு சங்கடப்படுத்தின வரைக்கும் சகலமும் தெரியுமே. எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்தான் இப்படி சோதனைகள் வருதோ தெரியல. பிரிவுதான் ஒரு உறவையே உறுதிப்படுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு ஆழமாகும். சார், உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? அவன் சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியார வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீங்க நம்ம பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே. வாசு சார், இத பாருங்க, தேர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு? நேரம் ஒய்ஃபு கிட்ட போ, கதவு எல்லாத்தையும் சாத்து. சார், உணர்ச்சி வசப்படாத, பட்டுன்னு கால விழுந்துரு. என்ன பாக்குற, எல்லா அனுபவம் தான். இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவன் அப்ப விட்டு போயிட்டான். நேரா போனேன், சாஷ்டாங்கம் அவன் கால்ல, சத்தியமா கால்லயே விழுந்துட்டேன், கலங்கி போயிட்டாள்ல. கால்லயா? கதவு பூட்டிட்டு தான் என் கால்ல விழுந்தேன். வெளியில வரும்போது காலர தூக்கி விட்டு தானே வந்தேன். நிஜமாவா? ஆமா. அப்ப நான் கிளம்புறேன். அவசரப்படாத, நல்ல லூஸ் பேண்டா போட்டுப்போ, அப்பதான் சாஷ்டாங்கமா கால விழறதுக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் அனுபவம் தான். வாங்க தம்பி. மாமா, மாமா, நான் ராதாவை பார்க்கணும். நீங்க அவளை பார்க்கற நிலையில இல்ல. ஏன்? அவ அழுதுகிட்டே இருக்கா. ஏன் தம்பி, நீங்க தங்கமான பையன் நினைச்சுதானே மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன். தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு. மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. சத்தியமா என்ன நம்புங்க. உண்மையாவே சொல்றீங்க? ஆமா மாமா, நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அப்பல இந்த பொம்பளை எங்கெல்லாம் இப்படித்தான், மிஞ்சினா கெஞ்சிவா, கெஞ்சினா மிஞ்சிவா. இந்த பாருங்களேன் என் பொண்டாட்டிய, அவளும் அப்படித்தான். கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா விட்டு போயிட்டான். அவளே என் மகன் மாதிரி தான், மூக்குக்கு மேல கோபம் வரும். 3 நாள் காத்திருந்தேன், வரவே இல்லை. நேரம் மாமியார் வீட்டுக்கு போனேன் பாரு, லட்டு கிட்டெல்லாம் உண்டு வச்சாங்க. தொட்டேனா, கட்ட செருப்பை கையில எடுத்தேன், பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன். அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறதில்ல. என்ன மாப்பிள்ள யோஜனை பண்றீங்க? இப்ப நம்ம மக சினிமாவுக்கு 3வது வரைக்கும் போயிருக்கா. நேர தியேட்டருக்கு போங்க, செருப்பை கழுத்துங்க, பட்டு பட்டுன்னு வைங்க. அப்புறம் பாருங்க, அவன் இந்த வாசப்படியே மறந்துடுவான். இது பிறவில இருந்தே இப்படித்தானா, இல்ல நடுவுல தான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலங்களே. எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்துருங்க, நான் ஒரு பச்சையில கொடுப்பேன். அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது. பெருகுதே ஏதேதோ நீ
4 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 4 ரூபா டிக்கெட் 20 ரூபா, டிக்கெட் ஓடமா சார், 4 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 4 ரூபா டிக்கெட் 20 ரூபா. பாக்குறதுக்கா வந்தோ? வா. ராதா, ராதா நில்லு, ராதா போகாத. நான் சொல்றது கேளு, நீ கோச்சிக்கிறது நியாயம் இல்ல. நான் சொல்றது கேளு ராதா, பிளீஸ் ராதா. நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் வரேன் ராதா. என்ன சார், அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்களா? 4 ரூபா டிக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்கினது பேஸ்டா? யோ, இங்க வாயா. 4 ரூபா டிக்கெட்டை 20 ரூபா கொடுத்து வாங்கினாரா? ஆமாமா, 25 ரூபா சொல்லிருந்தா கூட வாங்கியிருப்பாரு. அதை வேஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா? யோ, இந்த பாராதா, எல்லாம் உனக்காகத்தான். உன்னை எப்படியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்தான். 4 ரூபா டிக்கெட்டை 20 ரூபா கொடுத்து வாங்கினேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. நீங்க 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள உங்க சின்ன வீடு, அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல, யார பார்க்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க. என்னடா மச்சி, உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு, அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்க கிளம்புறேன். வாசு, என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டிய அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கருப்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். விதி சொருப்பால அடிப்பேன். விதியா? விதி அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமுனாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதரா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, யாரு? சிறுக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். ஏ, என்ன கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? ஏ, உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். ஓ, I'm sorry பாலு. இப்பல நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு 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 வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி? ஆமா சிலுக்கு. அவன் உன்ன பாக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க. என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் கிடைச்சது, அது மூலமா தான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டு சொந்த கூடாடா நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே போதும் தாயே. அவ்வளவுதானா உங்க பிரச்சனைய? நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா என் பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நீங்கதான் என் புருஷன்னு சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணு கட்டு போயிடாது. ஏ வாசு, வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுரா. அப்படியே எவனா அவமானப்படுத்தலாம்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாது. ஆமா, இவர் கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோ,
பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவச இருக்கான். பாரு, ஹீஸ் அ மர்டர் மார்க்கெட். பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவங்ககிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். ஹீ சச் அ டைப் ஆஃப் கேரக்டர். அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய படை சாட்சிக்காரி காலில் விழுறதோட சண்டைக்காரி காலில் விழுறதுதான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டேய், நீ என்கிட்ட அறவாகிட்டா போறேன். ஆட்ட பாவி, அகிம்சையும் சத்தியாகிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துருக்கப்போ உனக்கு ஆஃப்டார் உன் பொண்டாட்டி வாங்கிக்கிறாது. உண்டா, நேரம் உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியை பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையேல் சாகும் வரை உண்ணாவிரதம்னு அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிறுவனங்களோட நான் வந்து சேர்றேன். ஓகே? ஏமாத்தியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். ராதா, 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 சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்தை சண்டை போட்டு போனா, அவ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சிருவா. இப்ப போயிட்டு ரெண்டு நாள் பொறுத்து சாவகாசமா வாங்க. ராதா, ராதா, இப்ப நீ வெளியே வரப்புறே இல்லையா? ராதா, ராதா, கடைசியா உன்ன ஒரு தடவை பார்த்து போலான்னு வந்தேன், உன் கூட பேச விரும்பல. ராதா பிளீஸ், ராதா, கதவு தர. ராதா பிளீஸ், வெளியே வா. ராதா, ராதா, என்ன பாக்கணும் நினைச்சா பாக்க முடியும்? வாங்க சார், வாங்க. என்னயா, என்ன அவசரமா பார்க்கணும்னு பயில்வான்ட்டு சொல்லி அனுப்பிச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். உங்களைதான் மனப்போல நம்பிக்கிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லு. ஒரு பாட்டை எடுத்துட்டேன்னா என் படமே முடிஞ்சு போகுது சார். பாட்டு எடுக்க நேரம் இல்ல, அவசரமா போகணும்னு டான்சர் தாரார் பண்ணிட்டு இருக்கா. அவ போயிட்டான்னா எனக்கு எக்கச்சக்கமான படம் நஷ்டமாயிடும். அதனால நீங்க தான் அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி என் படத்தை முடிக்க உதவணும் சார். என்னயா பொம்பளைக்கு பயந்த பேடியா இருக்க? பொம்பளை மிரட்டுறதுக்கா என்ன கூப்பிட்டுருக்க? ஆம்பளையோ பொம்பளையோ காசு கொடுத்தானே கடமையை செஞ்சிருவான். அதுவும் சரிதான். என் ரேட் என்னன்னு பேசிட்டியா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சார். நீங்க கேட்ட பணத்தை எல்லாமே கொடுத்துறேன். என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டா போதும். டான்சருங்க வாங்க, உள்ள வாங்க. யாரியா உன் டான்சரு? அதோ அவங்க சார். பல்வான் மாஸ்டர், ஷூட்டிங் ஆரம்பிக்க சொல்லு. ஸ்டார்ட் சவுண்ட். சரம்போ சரகலக்கியே சோழ சரம்போ சிறகோவாகியே சிலல்ல சரம்போ கலகிய பியோ சால சரம்போ சிறகோ பாயும் வாறு வயசு
என்ன பார்க்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பார்க்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. உலகமே பணத்துல தான் சுத்துது. அதுக்கு தான் சொல்றேன், என் பேர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். இப்பவே ஒரு பாலிசி எடுத்து கொடுற. 10 லட்சமா? உன்னால பிரீமியம் கட்ட முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அப்படியே நீ பணம் கட்டினாலும் நீ செத்த பிறகுதான்டா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நான் செத்த பிறகு என் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும். பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன். ஹலோ சார், அங்க பைரவங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஒரு சின்ன கொலை விஷயமா? சின்ன கொலையா? குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா. இல்ல சார், பெரிய ஆளுதான். கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்னாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார். அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார். என்னது தர்ம காரியமா? சாரிப்பா, காசு வாங்காம கத்திய பிரிக்க கூட மாட்டேன் சார். நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் சார். ஓகே, 10,000 ரூபாய் ஆகும். 5,000 ரூபாய் அட்வான்ஸ், அவனோட போட்டோ, அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க. சரி சார். மீதி பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417611 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே அவன் உயிரும் பாஸ் ஆயிடும். அடுத்த சுபக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு கொலை பண்ணிடணும்.
சாகரவனுக்கு கூட செவ்வாய்கிழமை நல்ல நாளா? ஓகே ஓகே. பரிதாமா இருக்கானே இவனுக்கா இவ்வளவு சீக்கிரம் சாவு? அப்படி என்னதான் இவனுக்கும் இவனை கொல்ல சொன்னவனுக்கும் விரோதம் இருக்கும்? பாப்பா, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாய் கெட்டினது வயிற்று கட்டாம போயிடுச்சே பாப்பா. முதலுக்கே மோசமாயிடும், புத்திசாலி ஆயிடலாம். அந்த பரிச்சையெல்லாம் எனக்கு வேண்டாமா? ஒரு புது கதை எழுதினாதான் லாட்டரி டிக்கெட் காச வாங்க முடியும். நடிக்கிறத விட்டுட்டு இப்ப கதையை எழுத ஆரம்பிச்சிட்டியா பாப்பா? நான் எழுத போறது கதை இல்ல, திரைக்கதை. அம்மா, உங்களை பாக்கிறதுக்காக பத்திரிகை காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க பண்ணிக்க போறது காதல் திருமணமா? ஆமா, காதல் இல்லாத சினிமாவும் இல்ல, கல்யாணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல. அதனாலதான் நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அந்த காதல் இளவரசன் யாருன்னு சொல்ல முடியுமா? கணவனோட பேரை சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு இல்லைங்களே. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். உங்க பாஷையில சொன்னா வாழ்க்கையோட முதல் எழுத்தையும் சுகத்தோட முதல் எழுத்தையும் சேர்த்தா அவரோட பேர் வரும். அப்படின்னா வாசுவா, அவர் போட்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். கொடுத்துட்டா போச்சு. அவரை பத்திய குறிப்புகள் பாக்குறதுக்கு அப்பாவியாவும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறது அவருடைய பெரிய சுபாவம். அவரு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். உங்க திருமணத்துக்கு எங்க அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். ஏமா அழுகுற? இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா விவரம் சொன்னாதானமா விஷயம் புரியும்? யோ செல்லப்பா, நீ ஏட்டு வரைக்கும் லாய்க்கு இல்லையா? எங்கேயா போய் சீட் அடைப்போம். என்னையா மேட்ரு? என் புருஷன் என்னை விட்டுட்டு வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறாராம். என்னது, வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறானா? யோ, முட்டிக்கு முட்டி தட்டினா அவன் ஏன் அடுத்த கூட பாக்க போறான்? உனக்கெல்லாம் ஒரு தொப்பி. அதை என் பொண்ணுட சொல்லுங்க சார். தாதா, ஒரு பொண்ணுக்கு பிள்ளையும் ஒண்ணுதான், புருஷனும் ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் அளவிடவும் கூடாது, பதறவிடவும் கூடாது. நாம தான் அரசிச்சுட்டு போனோம். என்ன புரியுதா? யோ, 2270 பாய்யா. வாசு விட தெரியுமில்ல? தெரியும் சார். மூலம் சீட்டு பையன் வாசு விடுதானே? ஐயோ, அவன் வீட்டுக்கெல்லாம் போகாதயா? மந்திரிக்கெல்லாம் தெரிஞ்சவன். ஏட்டு மரமா வாசு கொடுத்து தெரியுமில்ல? சரி சார். போய் இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டு வச்சு கூட்டிட்டு வா. யோ, ஒன்னும் பயப்படாத, அவனை தட்டி கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கான். வரட்டும், நாலு தட்டு தட்டி கேக்குறான் பாரு. சத்தியம்னா என்னன்னு நீ என் சாவில தான் புரிஞ்சுக்க போற. கற்புக்காக இறந்த கணவன் கண்ணகி சிலைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு செலவு வைப்பாங்க. அப்ப நீ அதை பார்த்து பார்த்து அழப்போற. சார் போலீஸ், நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல போஸ்ட்மேன் வருவாரு. ஆமா, வாசுங்கிறது யாரு? வாசு, வாசு வெளியே போயிருக்காரு. நீங்க அவர் கூட்டாளியா? நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? அவர் வந்த உடனே A4 ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. என்னடா வாசு, போலீஸ். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ததா ததா, யோ பாசத்துல வலிக்கி விழுந்துறாங்க. அப்புறம் உன்ன தூக்குறதுக்கு நாலு ஆள் வேணும். பார்த்தாதான் சார் பாசம், பார்க்கலன்னா மோசம். மாப்பிள்ள கிளி மாதிரி பொண்ணை பேத்து கொடுத்தேனே, அதை பார்க்காம ஆந்தையை தேடி போயிட்டீங்களே மாப்பிள்ள, இது உங்களுக்கு நியாயமா? நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நான் நிரபராதின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் போது நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஆமா ராதா, நீ திருந்தி இருக்கும்போது நான் இருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா சார், அவரே ஒத்துட்டாரு அந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. கல்யாணமா? மிஸ்டர் வாசு, உன்னை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது நான் ஒரு முட்டாள். முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமா உனக்கு? தெரியும் சார். புருஷங்கிட்ட வாழ தெரியாத பொண்டாட்டிக்கு என்ன தண்டனைன்னு என் பொண்டாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்கப்பா, அவர் தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்காம என் மேல தப்பு சொல்றாரு. நான் என்ன தப்பு பண்ண? மாப்பிள சார், அவர் எனக்குதான் மாப்பிள. ஓ சாரி. மிஸ்டர் வாசு, கம் டு த பாயிண்ட், நீங்க நடிகை சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சார், முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இன்னும் பிரம்மச்சாரியா இருக்கேன், இதுல ரெண்டாவது கல்யாணம் வேறையா? அப்படியா? அடடே, அவ பேப்பர்ல விளம்பரமே கொடுத்திருக்காளே. பத்திரிக்கையில விளம்பரம் வந்தா என் கல்யாண பத்திரிக்கை ஆயிடுமா?
என்னடா புரியாம பேசுற? மிஸ்டர் வாசு, நடந்த பிரச்சனையை விட்டுடுங்க. இனிமே நடக்க போறத பிரச்சனை இல்லாம பாத்துங்க. ராதா, சேர்ந்து வாழ்றதாமா வாழ்க்கை? சந்தேகப்பட்டா அது வாழ்க்கையே இல்லை. எங்க எந்திரி, கை நீட்டு. வாசு கையப்படி, நீ கையப்படிமா? கிட்டப்போ இன்னும் கொஞ்சம், ரெண்டு பேரும் சிரிங்க. மானம் காத்துல பறக்கும்பாங்க, உங்க மரியாதை கடத்தருல தொங்கிட்டு இருக்கு. உங்க மானத்தை 30 பைசான்னு ஏலம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது? பேப்பரை பாருங்க, பாப்பாத்திக்கு கல்யாணமா? இளமரவு காய்மரவா காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த பாப்பாத்தி பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணிட்டா எந்த அறிவிட்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். சகப்பு வழக்கு போட்டுட்டு இருந்தவ பொறுப்பா, இன்னைக்கு குடும்ப வழக்கு ஏத்தணும்னு முடிவு பண்ணிருக்கா. நல்ல விஷயம் தானடா. மாஸ்டர், நீங்க வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறீங்க, ஆனா அவ பினாயிலு. அன்னைக்கு ஏவி ஸ்டுடியோவில நீங்க பண்ண கலெக்டாவுக்கு அவமானப்படுத்தும் நினைச்சிருக்கா, அனௌன்ஸ் பண்ணிட்டா தெருவில் நடக்க முடியல. பைரவ மஞ்சாதி பாப்பாத்தி யாரையோ ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம. அவன் ஆளுதான் பெருசு, மீசதான் பெருசு, உடம்புதான் பெருசு, மத்தல ஜீரோன்னு காரி துப்புறாங்க. பாப்பாத்தி நான் தான் பைரவ, ஞாபகம் இருக்குல்ல? இங்க எதுக்கு வந்தீங்க? இது என்னடி கேள்வி? கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்குடி வரும்? ஆமா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேப்பர்ல பெருசா விளம்பரமே கொடுத்திருக்க. ஆமா, அதெல்லாம் ஏன் இஷ்டம்? அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? பட்டினியா இருந்தப்போ பத்தினியா இருந்தால பாப்பாத்தி, அவளுக்கு தெரியும்டி நான் யாருன்னு. நான் பாப்பாத்தி இல்ல, சுலோக்ஷனா. ஓ, இப்ப பாப்பாத்தியாவும் இல்ல பத்தினியாவும் இல்லன்னு சொல்றியா? பத்தினியா மட்டும் இருந்தா பட்டினியா தான் இருக்க முடியும். இப்ப என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. நீ எப்படி இருந்துட்டு போடி, மத்தவங்களை ஏண்டி ஓ மாதிரி ஆக்குற? அதை கேட்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உனக்கு தாலி கட்டின புருஷன் ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, என்ன பாப்பா, அத்தா அடிச்சுட்டாரா? அடிச்சு சுமாரு. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னோட ஆட்கள். ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? பாப்பாத்தி, தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவான். எனக்கு துரோகம் பண்ணீங்க, அதான் 10 லட்சத்தையும் பறிச்சிட்டான். இந்த பாருடி, துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருந்த யாரு? டீ போட்டு பேசுறீங்க? சாரிடி, சாரி, டீ போட்டு பேசிட்டேன். இதை பாரு ராதா, அன்னைக்கும் அதே மாதிரிதான். எவனோ ஒருத்தன் உன் இடுப்புல கை வச்சதுக்கு என் கன்னத்துல அரைஞ்ச, கன்னத்துல அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு காதலிச்ச, காதலிச்சாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பம் நடத்தலான்னா என்ன போய் சந்தேகப்படுறிய? சத்தியமா சொல்றேன் ராதா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்த்ததில்ல, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். உண்மையே சொல்லுங்க, நீங்க எனக்கு துரோகம் செய்யல, மனசாரு உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க.
என் நெஞ்சே அங்கதானே இருக்கு. உனக்கு பணம் தானே முக்கியம், இதுக்கு கிடைக்கும் 10 லட்சம், 10 லாக்ஸ். என்ன யோசிக்கிற, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அந்த சீட்டுக்கு நான் உயிரோட இருந்தாதான் பணம் வாங்க முடியும், இந்த சீட்டுக்கு என் உயிர் போனாதான் பணம் வாங்க முடியும். நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு, அப்பவாது என் பொண்டாட்டிய நடந்துக்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு. நில்லு, வாசப்படி அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. நான் 3வது முறையா அந்த ரூம் அலங்காரம் பண்ண போறேன். பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417 போட்டு வச்சிருங்க, செக் பாஸ் ஆன உடனே உயிரும் பாஸ் ஆயிடும். ஓகே, முடிச்சிடுறேன். அட்ரஸையும் 5000 ரூபா அட்வான்ஸையும் அனுப்பி வச்சிரு. யோ, பாக்கி பணத்தை காரிய முடிச்ச பிறகு பாத்துக்கலாயா? என்னது, போட்டோ அனுப்புறியா? ஓகே, போட்டோ அனுப்பிச்சா போதும். ஓகே. யாரா? ஏ பயில்வான், மாஸ்டர், அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்னடா ப்ரோக்ராம்? அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆளை கொலை பண்ற மாஸ்டர். அவனோட அட்ரஸ் 8 கோகலங்காலனி மெட்ராஸ் 86. அட்வான்ஸும் மீதி பணமும் கூட வந்தாச்சு. பேட்டா, உன்னை நானே பார்க்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்டியா? உன்னை நான் கொல்ல போறது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அடுத்த செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு நீங்க என்ன கொல்ல போறீங்க. பரவாயில்லையே, உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? யாரு சொன்னது? உங்களுக்கு சொன்னது நான் தான் சார். போன புதன்கிழமை காலையில 7 மணிக்கு போன் பண்ணது நான் தான் சார். போன வெள்ளிக்கிழமை 5000 ரூபாய் செக்கு, 5000 ரூபாய் டிராப்ட், அட்ரஸ் போட்டோ எல்லாமே அனுப்பினது நான் தான் சார். சார் சார், என்ன கொண்டுடாதீங்க சார். அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்ல, ஆளை விட்டுடுங்க சார். பேட்டா, என்னை விட நீ பெரிய யமகாதகண்டா. எப்படியும் நான் உன்னை கொன்னுடுவேன் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே சரண்டர் ஆகி சமாதானம் பண்ண பாக்குறியா? சத்தியம் சார், சத்தியமா இல்ல சார், ஆண்டு மேல ஆணையா சொல்றேன், என்ன கொலை சொன்னது நான் சார். பாரு, என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும், ஆனா பொய்ய சொன்னா அவன் தான் எனக்கு முதல் எதிரி. வேணும்னா போன் பண்ணானே, அந்த ஆளை வர சொல்லு, பைசல் பண்ணி விட்டுறேன். ஐயோ, சத்தியமா நான் தான் சார் போன் பண்ணேன். இந்த பாரு, என்ன ஏமாத்தி காரியம் சாதிக்க நினைச்ச, அடுத்த செவ்வாய்க்கிழமை உன் கருமாதியா நடக்கும், மறுவாதியா போ. ஐயோ சார். இந்த பாருப்பா, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அது மோசமான தொழிலா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கைய நீட்டி காசை வாங்கிட்டா அந்த ஆண்டவனே தடுத்தாலும் விருச்ச கத்திய மடக்க மாட்டேன். ஐயோ ஐயோ. போயா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்குமாவது ஜாலியா அப்படின்னா இந்த பைரவன் சொன்ன சொல்ல மீற மாட்டான்னு தெரிஞ்சுக்குவேன். ஐய், போடா. என்ன கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்ல.
என்ன அந்த ஆண்டவன் என் தலையெழுத்து அறகுறையா எழுதிட்டு எங்கேயோ அவசரமா போயிட்டான். என்ன சொல்றீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ராதா, நீ என்னை தனியா விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்ட. கோச்சிட்டு போன உடனே நான் ஏன் இந்த உலகத்துல தனியா வாழணும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நேர பைரவங்கிட்ட போனேன், 10,000 ரூபாய் கொடுத்து என்னை கொலை பண்ணிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு என் உயிர் போயிடும். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அவ யாரு, எங்க இருக்கா? நீ போனாலும் ஒண்ணும் நடக்காதுராத. அவன் இதுவரைக்கும் சொன்னதை சொன்னபடியே செஞ்சு முடிச்சிருக்கான். அவன் அவன் நிச்சயமா என்னை கொல்லாம விட மாட்டான். சார், நீங்க தான் பைரவனா? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒருத்தர கொலை செய்யணும். கொலையா? ஆமா சார், நீங்க தான் பணத்துக்கு கொலை செய்வீங்களே, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சார் சொல்றேன். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கிட்ட இல்லாம இருந்தா பாடா வெட்டிங்கிற பட்டம், புருஷன் இறந்துட்டா விதவைங்கிற பட்டம். இந்த ரெண்டு பட்டமும் வாங்காம சுமங்கலியா வாழறது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்ன மாதிரி பொண்ணுக்கு தான் சார் தெரியும். நானும் சுமங்கலியா வாழணும்னு விரும்புறேன். அது தப்பா சார்? சொல்லுமா, யார கொல்லணும்? ஒரே ஒரு ஆளை மட்டும் கொன்னா போதும். அவன் அட்ரஸ் மட்டும் சொல்லு, இப்பவே அவனை தீத்துடுறேன். இந்தாக்க. என்னது? உங்க சம்பளம். யார கொல்லணும்? இவர. என்ன சார் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இவர உங்களுக்கு தெரியாதா, இல்ல உங்களுக்கு சம்பளம் பத்தாதா? எவனையோ கொல்லணும்னு சொன்னதும் உங்க கத்தி துடிச்சது, ஆனா உங்களை தான் கொல்லணும்னு சொன்னதும் உங்க ரத்தம் மட்டும் துடிக்குது. ஏன் அப்படி? உங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் இருக்கு இல்லையா? 10,000 ரூபாய் தந்திருக்கேனே சார், அது உங்களுக்கு பத்தலன்னா இன்னொரு 10,000 ரூபாய் தரேன். அடுத்தவங்க உயிருக்கு மட்டும்தான் உங்க மார்க்கெட்ல வேலை, உங்க உயிருக்கு இல்ல, அப்படிதானே? என்ன சார் பேச்சே காணோம்? இன்னும் உங்க கோபம் தீரலன்னா எனக்கு இன்னொரு கண்ணமும் இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என் செக் பாஸ் ஆனா தான் நான் வாழ்க்கையில பாஸ் ஆக முடியும். ஏமா இப்படி காலிச்சு காலிச்சுன்னு கழுத்து அடுக்குறீங்க? கை கட்டினது கையோட நிக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். ஓ, நான் கார் சீட்டை பத்தி சொல்றேன், நீ லாட்டரி சீட்டை பத்தி சொல்றியா? பாப்பா, உனக்கு புருஷனா வர எத்தனையோ பேர் கீ வரிச்சு நிக்கிறாங்க, ஆனா அந்த வாசம் மட்டும் உனக்கு புருஷனா நடிக்க கூட மாட்டேங்கிறான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் யாரு? சினிமா ஸ்டார் சிலுக்கு சுலோச்சனா. சொன்னதை செய்வேன் இல்ல? சொன்னதான் செய்வியே. நாளைக்கு காலையில அந்த வாசு இங்க இருப்பான். எப்படி? கடத்திட்டு வர போற. அது எப்படி? நம்ம கிட்டதான் ரவுடிஸ் இருக்காங்கல்ல. அப்ப நாளைக்கு அவன் இங்க வரப்போறான், கையெடுத்து போட போறான், நீ பணம் வாங்க போற. வெரி குட். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் ஓடி போயிடுவோமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கொல்லிடுவேங்கிறியா? கொல்லு கொல்லு. தாலி கட்டின சம்சார கையாலேயே ஆவிய விட்டு அப்பாவிங்கிற பேரோட நான் போய் சேர்ந்துடுறேன். மூளை இல்லாம காரியம் பண்ணது இல்லாம முட்டாள்தனமா பேச்சு வர. எனக்கு என்ன வஞ்சனையா வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றதுக்கு? புத்திசாலித்தனமா பேச தெரிஞ்சா நான் பேச மாட்டேனா? இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் உயிரே போனாலும் உங்களை நான் சாக விட மாட்டேன். சினிமால இப்படி ஹீரோயின் பேசியிருந்தா சீரியஸா கை தட்டி இருப்பேன், ஆனா இப்போ பயத்துல உயிரை எல்லாம் கையில புடிச்சிட்டு இருக்க, அதனால தட்ட முடியல, மன்னிச்சுட. அந்த பைரவ என்ன மிலிச்சியா? அவனை யாராலையும் தடுக்க முடியாத என்ன? நாட்டுல போலீஸ் கோர்ட்டு. ஐயோ, போலீஸ் போலீஸ். உங்க அப்பா கூட போலீஸ் தானே? அசுரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.
கைத்தால கட்டி போட்டு மிரட்டுற இவள போய் நான் காதல் பண்றதா கடுப்படிச்சு இப்போ அது மரமட்டைக்கு ஏறதா? இது காமெடி சீன் இல்ல, சீரியஸ் சிச்சுவேஷன். கிளைமேக்ஸ்ல போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏம்மா, அவர்தான் 10 லட்சத்தையும் உனக்கு கொடுத்துட்டாரு, இன்னும் ஏன் இந்த பாடு படுத்துற? நான் பணத்தை வாங்கி இருந்தா உங்களை நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அப்பவே நான் சொல்லல, ஆண்டவன் தலையெழுத்த தாறுமாற எழுதிட்டான். ஆண்டவன் மேல தப்பு இல்லையா? உன் கையெழுத்த லாட்டரி சீட்ல எழுதினியே, அதுதான் தப்பு. என் கையெழுத்துல என்ன இருக்கு? அதான் டிக்கெட்ல கமிஷனர் கையெழுத்து இருக்குல்ல, அது இருந்தா போதும். அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் புருஷனா நடி, எனக்கு பணம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நீ உன் சம்சாரத்துக்கே புருஷனா இருக்கலாம். இல்லன்னா நாங்க ரெண்டு பேருமே வாழ வெட்டி ஆயிடுவோம். என்னதான் பண்ண சொல்ற? சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா டிசைட் பண்ணு. இவங்க எல்லாரும் என்னோட ஆட்கள். நீ சீக்கிரமா டிசைட் பண்ணேன்னா சினிமாவில கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உன்னோட நெஜ வாழ்க்கையிலயும் கிளைமேக்ஸ் ஆரம்பமாயிடும். போய் வில்லன் இல்லாம எப்படி கிளைமேக்ஸ் முடிக்க போற? அடியே, எங்க அப்பா காலத்திலிருந்தே கதையை ஆரம்பிக்கிறதும் நாங்க தான், முடிக்கிறதும் நாங்க தான். இவன் கதையை முடிக்கிறதுக்கு கையை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்ட, நீ எப்படி முடிப்ப? பாப்பாத்தி பாப்பாத்தியா? பாப்பாத்தியா இருந்தப்பவும் என்ன பாழாக்கின, இப்ப சிலுக்கா மாறினப்புறமும் என்ன சீரழிக்க வந்துட்டியா? என்னடி சினிமா டைலாக் எல்லாம் பேசுற? இருக்கிறதுல உன் உயிர் தான் கண்ணா காஸ்ட்லியான உயிர். நீ உயிரோட இருந்தா இவளுக்கு பணம் கிடைக்கும், உன்னை கொன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். என்ன இங்க ஒரே கராட்டா? அத்தா எதுக்காக அடிக்கிறீங்க? இங்க வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த அடி அடிக்கிறாரு. சேர்ந்து வாழ்றதுனாவே உனக்கு பிடிக்காத? உன்னோட சேர்ந்து வாழும்போது நான் சொல்றபடி கேட்காம நீ சோரம் போன. சேர்ந்து வாழ நினைக்கிற அவங்கள ஏண்டி பிரிக்கிற? என்ன பழைய பாப்பாத்தையே நினைச்சிடாத, என் பின்னால பெரிய ஃபைர்மேன் ஆர்மியே இருக்கு. உருப்படியா போயிடு, இல்லன்னா ஆரையும் குறையமா அனுப்பிச்சிருவேன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச திமிரும் நான் கொடுத்த தைரியம் தாண்டி என்னையா நீ மிரட்டுற? டேய் பசங்களா, ஏற்கனவே வாங்கினத மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, ரெண்டு நாளையும் சரியா போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏதோ சினிமா செல்ல நீ தப்பு பண்ணிட்ட,
நானும் பணத்தாசையில தப்பு பண்ணிட்டேன். நாம ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு பரிகாரமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். அப்பா, இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம சந்தோஷத்தை குறுக்க இருந்த கவலையெல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப நேரம் உங்க அப்பா கிட்ட போவோம். முதல்ல இரவு எப்போன்னு கேப்போம். சம்பந்தி, இப்படித்தான் பாருங்க, எங்க சாந்தி முகூர்த்தம் நடந்த போது. ஐயோ, ஏன் இப்ப இதெல்லாம்? அட சுமாரி, நான் எங்க அண்ணன் பொண்ணு சாந்தியோட முகூர்த்தத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. ஆமா சம்பந்தி, உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாரு, எப்படி இருக்காரு? அவங்க தான் பெருங்கறீங்க. 25 வருஷமா ஒரு பொண்ணையே உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தினம் அவளை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன், அவர் காதல் தோல்வியில முடிஞ்சிடுச்சா? இல்லைங்க, கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா, என்ன இப்போ பையனும் மருமகளும் உங்க கதா காலட்சத்தை கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அடடே, ஆமா மறந்தே போயிட்டேன். அப்பா வாசு, சீக்கிரமா போப்பா, நான் பாட்டில ஓபன் பண்ணணும். அப்புறம் பினாயிலு, ஆஸ்பத்திரி, குண்ட, இதெல்லாம் தேவையா? பேசாம கூட உட்காந்துக்கும் தெரியுதா? ராதா, இன்னைக்காவது அந்த கடைசி பக்கத்தை எப்படியாவது படிச்சிடலாம். என்ன சொல்ற? முதல்ல கையெடுங்க, கதவு முடுங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அறிவுரை கூற போறது இல்ல, என் அனுபவத்தை சொல்றேன். புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிட்டா கண்டத்துக்கு எல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? நல்லது கெட்டது ரெண்டுலையும் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டுன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஒன் லாட்ரி டிக்கெட். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அதுதான் தர்மம். இதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வர பயமா இருக்கு. அவனை பார்த்தா இதெல்லாம் பார்த்து எழுபத்தி 79வது பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா, 80வது பக்கத்துக்கு போலாமா?